ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், தீங்காயங்கள். தீங்காயம் ஏற்பட்டால் என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்? தீங்காயத்தில் காப்பாற்ற விஷயம் அப்படின்றது செகண்டரி. ஆனால் காப்பாற்ற முதல்ல பண்ணோம், ஆனால் காப்பாற்ற முயற்சி இப்போ நம்ம பண்ண முடியாது. பண்ணினதுக்கப்புறம் தீங்காயம் ஏற்பட்டிருந்தால் என்ன செய்யணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இப்போ வழக்கமாக சாதாரணமாக என்ன பண்ணுவோம், யாராவது தீ விபத்து ஏற்பட்டு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது, இல்லை வீட்டில் ஏதாவது மருந்து தான் நாமளே பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, தீங்காயம் ஏற்படுறதுலையோ இல்லை ஏதாவது சூடான பால் ஊற்றிக்கிச்சு, ஒரு டீ காஃபி ஊற்றிக்கிச்சு அப்படின்னா என்ன பண்ண உடனே அது மேலே தண்ணியை ஊற்றுங்க. முதல்ல ஒரு டேப்பை திறந்து விட்டு ரன்னிங் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் கையை வைங்க. இல்லை ரன்னிங் வாட்டர் இல்லை சார் அப்படின்னா ஒரு மக்கில் தண்ணி எடுத்துகிட்டு மெதுவாக ஒரு 10 நிமிஷம் ஊற்றிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த ஹீட்டு குறைய ஆரம்பிக்கும். ஏன் இந்த ஹீட்டு குறையணும்னு வந்துறீங்களா? சில பேர் சொல்லுவாங்க இந்த தண்ணி ஊற்றுனா கொப்பளம் வரும், அதாவது பிளிஸ்டர்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. இந்த பிளிஸ்டர்ஸ் வரது காரணம் நீங்கள் தண்ணி ஊற்றுறதுனால வரல, அந்த ஹீட்னால் வந்துச்சு. அப்போ தண்ணி ஊற்றுறது தான் சரியான முறை. தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும் தெரியுங்களா, நம்ம பாடியில் இந்த ஸ்கின் வந்து 3 லேயரில் இருக்கும், அப்பர் லேயர், மிடில் லேயர், லோயர் லேயர்னு சொல்லுவோம். இந்த மேல் லேயரில் மட்டும் பட்டிருந்தால் நீங்கள் வெளியில் பார்க்கும்போது செகப்பாக அந்த இடத்துல இருக்கும். அது என்ன அர்த்தம், மேல் தோலில் மட்டும் காயப்பட்டிருக்கு. இதை வந்து மெடிசனில் மெஷர் பண்ணும்போது 1st degree பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது லேயரில் அந்த இடத்துல ஒரு கொப்பளம் வந்திருந்தால் 2வது லேயரையும் பாதிச்சிருக்கு, இது பேர் 2nd degree பேர்ன். 3வது லேயர்லையும் பாதிச்சிருக்கு, இது வந்து அந்த இடத்துல கருப்பாகவும் குழியாகவும் இருக்கும், இது 3rd degree பேர்ன். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றும்போது அட்வான்டேஜ்னா, இந்த 1st layer இருக்கிறது 2nd layer போகாது, இல்லை 2nd layer இருந்தால் 3rd layer போகாது. காரணம் என்ன, நீங்கள் ஹீட்டை இமீடியட்டாக குறைக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போது தண்ணி ஊற்றுறதுன்றது மிக மிக சிறந்த முறை, சரியான முறை அதுதான். தாராளமாக என்ன பண்ணலாம், நீங்கள் தண்ணியை அப்ளை பண்ணலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி எடுத்து அந்த இடத்துல நல்லா ஒத்தி எடுத்துகிட்டு, இதுக்கு முன்னாடி பர்னால் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சில இடங்களில். அடுத்தது சில்வர் எக்ஸ்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, அதை விட ரொம்ப சிறந்தான ஒரு மருந்து, அதை யூஸ் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இங்கை ஊற்றுவாங்க. நம்ம நிறைய பேர் அந்த பழக்கம் வச்சுருக்காங்க. இந்த இங்கு ஊற்றுற மெத்தட் என்ன தெரியுங்களா, சாதாரணமாக நமக்கு எதாவது தீ காய ஏற்படுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போவீங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஜங்ஷன் வயலட் அப்படின்னு ஒரு மருந்து யூஸ் பண்ணுவாங்க, அது வயலட் கலரில் இருக்கும். ஸோ நம்மால் எப்பவுமே கொஞ்சம் அறிவாளித்தனமாக யோசிப்பாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் போனால் இங்கே ஊற்றும் போது நான் ஏன் வீட்லேயே யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த இங்கு எடுத்து ஊற்றிக்கிறது. அவங்க யூஸ் பண்ணுற மெடிசன் வேறு, நீங்கள் யூஸ் பண்ணுற கெமிக்கல் வேறு. இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் நம்ம பழைய முறையெல்லாம் பயன்படுத்துவாங்க, அது சரியான என்ன கேட்டால் எனக்கு அது தெரியாது. தேன் ஊற்றுறது, நெய் ஊற்றுறது, வெண்ணெய் ஊற்றுறது, எண்ணெய் ஊற்றுறது, இட்லி மாவு தோசை மாவில் கை வைக்கிறது, பேஸ்ட் வைக்கிறது, அடுத்தது வேறு இன்னும் நிறைய ஐட்டம் போயிட்டே இருக்கும். வாழைமண்டை சாரை புழிஞ்சு ஊற்றுறது, உள்ளக்கல்ல ஒட்ட ஒட்ட நறுக்கி பத்து போகிறது, நிறைய பண்ணுவாங்க. இதெல்லாம் சரியான்னு கேட்டால் எனக்கு அது தெரியாது, இது செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் எனக்கு ஒரு தடவை மெயில் ஒன்று வந்தது, நிறைய பேர் சர்க்குலேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மெயில் என்னென்னா, முட்டையோட வெள்ளப்பகுதியை பயன்படுத்தினால் அது வந்து அந்த காயத்தை ஆற்றும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப நாள், நான் வந்து எப்போவுமே எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அது கரெக்டாக வந்தால் மட்டும் தான் அடுத்தவங்க சொல்லுவேன், இல்லை சொல்ல மாட்டேன். அப்போது அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு இடத்துலேருந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருக்கு, இங்கே வந்து வேறு எதுவும் பயன்படுத்த முடியல, அதாவது நீங்கள் எதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி முட்டையோட வெள்ளப்பகுதியை மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். இது அப்ளை பண்ண ஆரம்பிச்சோடனே வித்தின் ஒரு 24 hours, அதாவது அதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் மேலே மட்டும் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். கிட்டத்தட்ட ஒரு 48 hours தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அவங்க அந்த ஸ்கின்ல ஏற்பட்ட அந்த பாதிப்பு எதுவுமே இல்லாமல் பழையபடி நார்மல் ஸ்கின் ஃபார்ம் ஆயிருக்கு. முட்டையோட வெள்ளை மட்டும் 48 hours, அதே எவ்ரி 1 hour நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெள்ளை மட்டும்தான், மஞ்சள் நமக்கு அவசியம் இல்லை, அதை மட்டும் அப்ளை பண்ணிடுறேன். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த வெள்ளை பகுதியில் அதிகமான கலோஜன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. நம்ம பாடியில் இந்த ஸ்கின் லேயர் ஃபார்ம் ஆகுது, கலோஜன் அப்படின்னு ஒரு பொருள் வேணும். அந்த கலோஜன் முட்டையில் எக்ஸஸாக இருக்கனால அந்த கலோஜன் சீக்கிரமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, இதுதான் அட்வான்டேஜ். ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு, அதை கூட நீங்கள் பயன்படுத்த முடியும். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், உடம்பு ஃபுல்லாக வெந்து போச்சு, தீக்காயம், ஏதாவது சூசைட் அட்டம்லாம் இருக்கலாம், இல்லை தீவிரத்தில் மாட்டிக்கிட்டவங்களாம் இருக்கலாம், தண்ணி 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 தான் கேட்பாங்க. அவங்க கேட்கும்போது பரிதாபமாக இருக்கும், சார் தண்ணி தான் சார் கேட்குறாங்கன்னு சொல்லி பரிதாபப்பட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும். நீங்கள் தண்ணி கொடுத்தோன்னு என்னாகுது, வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நம்ம பாடி டெம்பரேச்சர் ஹையாக இருந்தது, அந்த தண்ணி ரத்தத்தில் மிக்ஸ் ஆகும் பொழுது அந்த டெம்பரேச்சர் இம்மீடியட்டாக டவுன் ஆகும். அது மாதிரி குறையும் போது என்ன சான்ஸ் எடுத்துறீங்களா, அவங்களுக்கு ஜன்னி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராமத்து பக்கம்லாம் ரெண்டஜன்னி சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அந்த ஜன்னி வந்தால் சில நேரங்களில் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணி நிறைய தாகம் எடுக்கும், தண்ணி கொடுக்காதீங்க. இல்லை சார்
ஓரளவு கட்டாயமாக தண்ணி கொடுத்தாகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணியில் நிறைய வெல்லமோ இல்லை சர்க்கரையோ போட்டு கலந்து செமி லிக்விடாக கொடுங்க. அது டைஜஷன் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொடுத்தாகணும்னு கட்டாயம் இருந்தால். ஆனால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உயிர் போகாது, பயப்படாதீங்க. வெளியில் தண்ணி ஊற்றலாமான்னு கேட்டால் 100% ஊற்றலாம், எவ்வளோ வேணும் தண்ணி ஊற்றுங்க, குணங்குடமாக ஊற்றுங்க, தப்பே கிடையாது. ஆனால் எக்கானது கூட உள்ளுக்குள்ளே கொடுக்கக்கூடாது. இதுதான் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளான வருகிறது. இருந்து நீங்கள் ஈஸியாக ரெஸ்க்யூ பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியும்.